சிறப்பு திட்டமிடுதல் துறையில் ஒரே ஒரு அறிக்கை இங்கே சமர்ப்பித்திருக்கிறோம். அதை பற்றி சில வார்த்தைகள் மற்றும் நான் கூற விரும்புகிறேன். இது உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்குது. இது பட்ஜெட் ஸ்பீச்சின் போது அறிவிக்கப்பட்ட கடைசி 10 ஆண்டுகளில் 110 விதியின் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எத்தனை நிறைவேற்றப்பட்டன, எந்த மதிப்பில் எதெல்லாம் நிலுவையில் இருக்கின்றன, எதெல்லாம் கைவிடப்பட்டுள்ளன என்றதற்கு அதுக்கு ஒரு சினாப்சிஸ், ஒரு குறுகிய விளக்கம் சொல்லணும் என்றால், இந்த 10 ஆண்டுகளில் 1704 அறிவிப்புகள். யோசிச்சு பாருங்கள், 10 ஆண்டுகளில் 110 விதியில் 1704 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அதன் மொத்த மதிப்பு 3.2 லட்சம் கோடி ரூபாய். அப்போன்னா இந்த ஆண்டுக்குடைய அப்ரோப்ரியேஷன் பில்லை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ஆண்டுக்குடைய முழு பட்ஜெட் வந்து 3.25 லட்சம். 110 விதியின் மற்றும் அறிவிக்கப்பட்டது 3.27 லட்சம் கோடிக்கான அறிவிப்புகள். அந்த அறிவிப்புகளை இன்னும் ஆண்டுதோறும் வகுத்து பார்த்தால், சில ஆண்டுகள் மொத்த பட்ஜெட்டில் இருக்க விருப்பு செலவோட கூடுதலாக அறிவிப்பு வந்திருக்கு. 2013-14 292 அறிவிப்புகள், அதற்கு மொத்த தொகை 56,300 கோடி. ஆனால் மொத்த வருமானமே அன்றைக்கு மாநிலத்துக்கு 1,08,000 கோடி, மொத்த செலவு கொஞ்சம் கடனை சேர்த்து 1,09,000 கோடி. அதில் ஓய்வூதியம், ஊதியம், கட்டாய செலவுகளை எடுத்துவிட்டால் விருப்ப செலவு மொத்தமே 41,674 கோடி. அப்போனா 110 விதியின் அறிவிக்கப்பட்டவை மற்றும் மொத்த செலவுக்கு 135% அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி நிறைவேற்ற முடியும்? உறுதியாக நிறைவேற்ற முடியாது. அதனால் மொத்தத்தை எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட அரசாங்கத்தின் தகவல் அடிப்படையில், இந்த 1704 அரசாங்கத்தின் தகவல் அடிப்படையில் 1167 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அவங்களுடைய மொத்த தொகை 87,405 கோடி. 537 அறிவிப்புகள் மொத்த தொகை 2,40,000 கோடி அளவுக்கான அறிவிப்புகள் இன்னும் செயல்பாட்டு முடியவில்லை. சிலது கைவிடப்பட்டன, சிலது அரசாணையே வெளியிடப்படாமல் இருக்கின்றன, சிலதுக்கு கொஞ்சம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, சிலதுக்கு எதுவுமே நிதி ஒதுக்கப்படவில்லை. அதில் சிலது மற்றும் நான் கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன். 398 அறிவிப்புகள் மொத்த மதிப்பு 1,47,092 கோடி ரூபாய். இன்னும் ஜியோவோ இல்லை ஏஎஸ்ஓ வெளியிடவே இல்லை. 143 அறிவிப்புகள் 76,619 ரூபா. இன்னும் 1 ரூபாய் கூட வெளியிடவில்லை. அறிவிப்பு வந்துருச்சு, இன்னும் வரவில்லை. 20 அறிவிப்புகள் 9,741 ரூபா. அதில் இன்னும் ஆர்டர்ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ வெளியிடவில்லை. இதில் ஒரு 2-3 உதாரணம் மற்றும் சொல்லிட்டு நான் என் உரையை முடித்துக்கொள்கிறேன். கடலடி தாலுகாவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 24,000 கோடிக்கு அல்ட்ரா மெகா பவர் ப்ராஜெக்ட் 2x800 MW கெப்பாசிட்டிக்கு உருவாக்கப்பட்டு இன்னொரு 2,400 MW கூடுதலாக வரும் என்று அறிவிக்கப்பட்டது. 1/9/2015, அப்போ 6 வருஷத்துக்கு மேலாச்சு, இன்னும் எந்த வேலையும் நடக்கலை. அதே போல் பொல்யூஷன், 900 மைக்ரோ குரு மற்றும் சிறு டையிங் பிளீச்சிங் யூனிட்ஸ் நாமக்கல், சேலம், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுக்காக அவங்களுடைய பொல்யூஷன் எஃபெக்டை குறைக்கிறதுக்கு உட்கட்டமைப்பும் சுத்திகரிப்பும் உருவாக்கப்படும் என சொல்லி அதுக்கு 700 கோடி ரூபா 2014, 7 வருஷத்துக்கு முன்னால் அறிவிக்கப்பட்டது. அதுவும் முடியவில்லை. ஏன் இதையெல்லாம் சொல்ல வர்றேன் என்றால், ஜனநாயக மரபில் ஒரு விதிமுறை இருக்குது. அதுக்கு பேர் வரவு செலவு திட்டம், நிதிநிலை அறிக்கை, மாமன்றத்துக்கு கொண்டாந்து மானிய கோரிக்கையை ஒன்னொன்றாக நிறைவேற்றி அதன் அடிப்படையில் மேலாண்மையும் அரசாங்கம் நடத்துறது ஜனநாயக நாட்டுடைய மரபு, பின்பற்ற வேண்டிய மரபு. ஆனால் ஒரு ஆண்டு 100%, 150%, 120%
திட்டமிட்டதுக்கு மேல் அறிவிக்கப்பட்டால் இதையெல்லாம் நிறைவேற்றவே முடியாது என்றது தெளிவான உண்மை. அந்த அடிப்படையில் பல பிரச்சனைகள் உருவாக்குகின்றன. இதை முற்றிலும் கைவிட்டு எதற்கெல்லாம் நிதி ஒதுக்கியிருக்கோ அதற்கெல்லாம் மட்டும் அறிவிப்பு விட்டு, இல்லை அறிவிப்பு விட்ட உடனே நிதியை உருவாக்குற வழியை நம் முதலமைச்சர் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறவர், செயல்படுத்துவார், அந்த வழியில் நாங்கள்லாம் செல்வோம் என்று கூறி, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பல 10 வெட்டு தீர்மானங்களுக்கும் நான் பதில் அளித்த மாதிரி கருதுகிறேன். மாண்பு உறுப்பினர்கள் அதனால் அவங்கள் வெட்டு தீர்மானங்களை பின்வாங்கி இந்த 5 மானிய கோரிக்கைகளும் நிறைவேற்றி கொடுக்குமாறு நான் வேண்டி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.